தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவா தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:4 நாம் வாசிக்கலாம். மத்தேயு 22:4. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவருக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். பிரைஸ் காட். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் ஊழியம் செய்ததான அந்த நாட்களில் அவர் அநேக காரியங்களை உவமைகளாக தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார். அப்படி பிரசங்கித்த பொழுது பரலோக ராஜ்யத்தினுடைய இரகசியங்களை அவர் பல விதங்களில் அந்த ஜனங்களுக்கு விளக்கி சொன்னார். அப்படி பரலோக ராஜ்யத்தை குறித்ததான உவமைகளில் முக்கியமான ஒரு உவமையாக இந்த பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறதா, ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு திருமணம் செய்ய ஆயத்தம் பண்ணி அந்த திருமண விருந்துக்கு மக்களை அழைக்கிற ஒரு அழைப்புக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. ஒரு ராஜா வீட்டு கல்யாண விருந்துக்கு மக்களை அழைக்கிறதான ஒரு நிகழ்ச்சியாக இந்த பரலோக ராஜ்யத்தையும் இந்த கல்யாண வீட்டையும் ஆண்டவர் இரண்டையும் ஒன்றாக இணைத்து ஆண்டவர் அதில் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அழைக்க பட்ட அந்த ஜனங்கள் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்ட பொழுது அவர்களில் அநேகர் அந்த விருந்துக்கு வரலை. ஆகவே ராஜா என்ன பண்ணுறாருன்னா, மற்றவங்களை அழைக்கிறார். அழைக்க முதல்ல ஒரு கூட்டத்தாரை அழைக்கிறார், அந்த மக்கள்லாம் வராமல் போன உடனே வேற சிலரை அழைக்கிறார். யார் அப்படின்னா, கவனிங்க, முதல்ல அழைச்சவங்க அவருக்கு நெருக்கமானவங்க, உறவுகள், நண்பர்கள் அழைப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் வரலன்னு சொன்ன உடனே இப்போ ஆண்டவர் சாலைகளில் இருக்கிற, ரோட்டில் இருக்கிற குருடர்கள், சப்பானிகள், ஊனமானவர்கள், ஏழைகள் இவங்களெல்லாம் அழைக்கிறார். பிறகு அந்த ஊரில் இருக்கிற, தெருவில் இருக்கிற நல்லார் பொல்லார் எல்லாரையும் அழைக்கிறார். இப்போ எல்லாரும் வந்து அந்த விருந்து சாலையில் ராஜா ஆயத்தம் பண்ணி வைத்ததான அந்த நன்மையை, அந்த விருந்த கொழுமையை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, புசிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த உவமை சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் இந்த ராஜா எப்பொழுது அந்த ஜனத்தை விருந்துக்கு அழைத்தார் என்றால், சகலத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணின பிற்பாடு அவர்களுக்கு அழைத்தார். கவனிங்க, அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது எதற்காகனா, ராஜா ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற விருந்தை வந்து புசிக்கும்படி. தேவன் அவர்களுக்காக அடித்து வைத்திருக்கிற அந்த கொழுமையானவைகளை ருசி பார்க்கும்படி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தது. ஆனால் அவர்களுக்கோ வர மனதில்லாமல் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராஜா வேற யாரல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான் இந்த ராஜா. கவனிங்க, இந்த ராஜா எப்படிப்பட்ட ராஜா, சகலவிதமான நன்மைகளையும் தம்முடைய ஜனங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிற ஒரு ராஜா. பிரைஸ் கா, ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நன்மைகளை ஆயத்தம் செய்து வைக்கிற ஒரு ராஜா நமக்காக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் செய்து வைக்கிறார். நல்லா கவனிங்க, ஆதியிலே தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த பொழுது, இந்த உலகம் உருவாக்கப்படும் பொழுது என்ன நடக்குதுன்னா, முதல் 5 நாட்களில் தேவன் இந்த மனிதனுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் சிருஷ்டிக்கிறார்.
பிறகு ஆறாவது நாளிலே தேவன் என்ன பண்றாருன்னா மனிதனை உண்டாக்குகிறார். மனுஷனை உண்டாக்குகிறதற்கு முன்பதாகவே அவனுக்கு என்னென்னலாம் தேவையோ, அவன் வாழ்வதற்கு அத்தியாவசியமான தேவைகள் என்னென்னலாம் இருக்கோ அவ்வளத்தையும் படைச்சிட்டு தான் கர்த்தர் மனிதனையே உருவாக்குகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, தேவன் சகலத்தையும் உருவாக்கிய பின்பே மனிதனை உருவாக்கினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த தேவன் என்னை சிருஷ்டிப்பதற்கு முன்பே எனக்கான சகலவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மையை, அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான கொழுமையை நீங்களும் நானும் வந்து புசிக்க வேண்டும், அந்த நன்மையில பங்கடைய வேண்டும் என்பதுதான் அந்த ராஜாவினுடைய விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜா ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். பல நேரங்களில் தேவன் நமக்கான நன்மையை ஆயத்தப்படுத்துகிறவர் என்பதை நம்முடைய மனதில் அப்படி ஒரு எண்ணமே நமக்கு வர்றதில்லை. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காண்றதே கிடையாது. கவனிங்க, ஆபிரகாம் என்கிறதான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். இந்த ஆபிரகாமை குறித்து நீங்கள் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது இந்த ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தாராம். எப்படி சோதித்தாராம் என்றால், ஆண்டவர் அவனுக்கு 100 ஒரு குமாரனை கொடுத்தார். பிறகு அந்த குமாரன் வளர்ந்து வாலிபமான பொழுது அந்த மகனை கொண்டு வந்து ஆண்டவர் பலியிடும்படியாய் சொல்லுகிறார். இந்த பலி நிகழ்வு 22 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் குமாரனை பலியிட கேட்கிறவர் அல்ல, ஆபிரகாமனுடைய கீழ்ப்படுதலை சோதிக்கும்படியாக கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணார்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவன் குறித்ததான இடத்திற்கு ஆபிரகாம் பயணப்பட்டு போனான் என்று பார்க்கிறோம். ஆபிரகாம் பயணப்பட்டு போய் தம்முடைய குமாரனை பலிப்பீடத்தின் மேல் கிடத்தி கத்தி எடுத்து அவனை வெட்டுறதுக்கு போகும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே பிள்ளையின் மேல் உன்னுடைய கத்தி என்ன பண்ணாத, போடாத. ஏன் அப்படின்னு சொன்னா, உனக்கு பலி மிருகத்தை நான் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், உன் கண்களை ஏறெடுத்து பார்னு கர்த்தர் சொன்னார். கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு புதரிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே கண்டான். அந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே அவன் செலுத்த வேண்டிய பலி பொருளை அவனுக்காக அங்கே ஆயத்தப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய தேவன் அப்படி ஆயத்தப்படுத்தி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு போய் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். எகிப்திலிருந்து அழைச்சிக்கிட்டு வரும்போது அவங்கள கொண்டு வந்து கானான் தேசத்துக்குள்ளே கர்த்தர் விடுறார். இந்த கானான் தேசத்தை பற்றி மோசே எழுதும் பொழுது உபாகமத்தில் 6-8 வரைக்கும் உபாகமத்தில் எப்படி எழுதுறாருனா, நீங்கள் பிரவேசிக்க போகிற இந்த கானான் தேசமானது எப்படிப்பட்ட தேசம்னா, அந்த கானான் தேசத்துக்கு ஒரு பேர் கொடுக்கலன்னா அது ஒரு ரெடிமேட் தேசம். எப்படி சொல்லுங்க, ரெடிமேட் தேசம். அப்படின்னா என்ன அர்த்தம், கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்டாமல் கட்டப்பட்டிருக்கிற பட்டணங்கள், வீடுகள், துறவுகள் எல்லாம் அங்கே இருக்கும். அந்த வீடுகள் கூட எப்படி இருக்குமா, சகல விதமான நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளில் நீ குடியிருப்பாய் அப்படின்னு கர்த்தர் அங்கே சொல்றார். அப்ப கவனிங்க, அப்படின்னா உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியல. ஒரு காலத்தில் இந்த வீடு கட்டுறதுனா அவ்வளோ கஷ்டம். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழியே இருக்குது. ஏன்னா அது ரெண்டுமே கஷ்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கல்யாணம் பண்ணோன்னா எத்தனை செருப்பு தேயும். இப்போ அப்படி இல்லை, நமக்கு செருப்பெல்லாம் ரொம்ப தேர்றது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வீடு கட்டுறதும் அதே மாதிரி தான். அதுக்கு செங்கல் வாங்க போனோம், மணல் வாங்க போனோம், ஜல்லி வாங்க போனோம், கம்பி வாங்க போனோம். இப்படி ஒவ்வொன்றையும் தேடி பார்த்து நல்ல இடங்களை கண்டுபிடிச்சி அந்த இடங்களில் அதை வாங்கி அதுக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கணும், வேலையாட்கள் கிடைச்சாம ஒழுங்காக வேலைக்கு வரணும். இப்படி எல்லாம் ரொம்ப கஷ்டம் வீடு கட்டுறதுன்றது. அப்போ இந்த வீட்டை கட்டி குடி போகிறதுக்கு போதும் போதும் ஆயிரும் பாருங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. நமக்கு எல்லாம் ரெடிமேடாக கட்டி வச்சிருக்கோம் அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்புறம் போகிறோம் பார்க்குறோம், ஒன் பெட்ரூமா, டபுள் பெட்ரூமா, ட்ரிபிள் பெட்ரூமா பார்க்குறோம், ஓகே பண்ணுறோம், அட்வான்ஸ் பண்ணுறோம், லோன் போடுறோம், வீட்டுக்குள்ளே கூடி போயிடும். அவன் சொல்கிறான், கீயை ஒப்படைப்போம் சார். ஆனால் இப்போல்லாம் பாருங்கள், புதுமண தம்பதிகள்லாம் எந்த மாதிரி வீடு வாங்குறனா, அந்த வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் உள்பட எல்லாம் வச்சுருக்கிறான். ஸ்பூனு,
டிவி, சோஃபா, கட்டில், பெட்டு, கிச்சன் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து தான் ப்ரைஸ். சில வீடுகள் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ பாருங்கள், அந்த மாதிரி ரெடிமேடாக கத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நீ ஒரு கானான் தேசத்துக்குள்ளே போகும்போது சகல விதமான நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீட்டில் நான் உன்னை குடியிருக்க பண்ணுவேன்னு கத்தர் பாருங்கள். இன்றைக்கி தான் இவனுங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, இதெல்லாம் கத்தருக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்குது. ப்ரைஸ் காட், ஆமென். சத்தமாக சொல்லுங்கள். ஆமாம், இவனுக்கு இவ்வளோ நாள் 40 வருஷம் வனாந்தரத்தில் அளந்து செஞ்சிட்டு வரானுங்களே, இவனுங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை நானே கட்டி கொடுத்துட்றேன்னு சொல்லி யாரையோ வச்சு கட்டி கத்தர் என்ன பண்ணாருன்னா அதில் இவங்களை குடியேற பண்ணிட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆயத்தப்படுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகல விதமான நன்மைகளையும் இந்த ஜனங்களுக்காக முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படியானால் தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, அந்த நன்மைகளை நாம் ஜஸ்ட் சுதந்திரிக்க வேண்டியதுதான் அவசியம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதத்திற்காக, தேவனுடைய நன்மைகளுக்காக நீங்க வேற ஒன்றும் பெரிய பிரயாசப்பட தேவையில்லை. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமிக்கு வந்து இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்ந்து நீதியை நடப்பித்து நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை நிறைவேற்றி கல்வாரி சிலுவையில பலியாகி தன்னுடைய ரத்தம் முழுவதையும் ஊற்றி கொடுத்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து தேவன் என்ன பண்ணிட்டார்னா, சகலவிதமான கிரியைகளையும் உங்களுக்காக எனக்காக செய்து முடிச்சிட்டாரு. அவர் செய்த அந்த கிரியைகள்னாலே இன்றைக்கு நமக்கு நன்மைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, சகல நன்மைகளையும் ஆயத்தப்படுத்திட்டாரு, சகல விருந்துகளையும் ஆயத்தப்படுத்திட்டாரு. கொடுமையான ஆசீர்வாதங்கள் இப்பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது கர்த்தர் சிலுவையில் பலியானதுனாலே. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டதுனால, அவர் சிலுவையில் மரித்ததுனால என் சாபங்கள் மாறி, என் வியாதிகள் மாறி, என்னுடைய எல்லா விதமான தோல்விகளும் மாறி, என்னுடைய சகல விதமான அக்கிரமங்களும் மன்னிக்கப்பட்டு எனக்கான நன்மைகள் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆமென். அப்படியானால் தேவன் எனக்கான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்க. சாப்பாட்டை ஆக்கி வச்சாச்சு, வந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு நோகுமா? சகோதரிகள் பல பேர் அப்படி கேள்வி கேட்பீங்க, வீட்டில் உங்கள் பிள்ளைகளையோ கணவரையோ ஆக்கி வச்ச சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு உனக்கு என்ன வலிக்குதா கேட்பீங்கல்ல? அதே கேள்வியை கொஞ்சம் உங்களையும் கேட்டுக்கோங்க. ஆண்டவர் அப்படித்தான் கேட்குறையே, ரெடி பண்ணி வச்சிருக்கிறத வந்து அனுபவிக்கிறதுக்கு உனக்கு என்னையா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க. ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்று அனுபவிக்க உனக்கு என்ன கஷ்டம், உனக்கு எங்கே கடினம்? நான் ஆயத்தம் செய்து விட்டேனே, சகலத்தை என் ஜீவனை மரணத்தில் ஊற்றி உனக்காக சகல நன்மைகளையும் நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேனே, வந்து அனுபவிப்பதற்கு உனக்கு எங்கப்பா கஷ்டமாக இருக்குது? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு கடினம் என்றால் தேவன் என்ன செய்யக்கூடும்? ஒருவேளை கவனிங்க, சிலருக்கு தேவன் அப்படி ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறத அவருடைய கண்கள் காணலை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒருவேளை மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால், நீங்கள் ஒருவேளை ஆவியில் பிறக்காதவர்களாக இருந்தால், தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் காணாது, உங்களுடைய கண்களுக்கு அது தெரியாது என்று நான் சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 2:9 நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவங்க இருதயத்தில் என்ன பண்ணல, தோன்றவும் இல்லை. கவனிங்க, இருதயத்தில் கூட தோன்றல. தேவன் தனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவருடைய கண்களுக்கு தெரியவே இல்லை. நீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு சபைக்கு வர்றீங்க, பல மாதங்களாய் சபைக்கு வர்றீங்க, பல வருடங்களாய் சபைக்கு வர்றீங்க, ஆனால் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை உங்களுடைய கண்கள் காணாவிட்டால், உங்களுடைய இருதயத்தில் எனக்கான ஒன்றை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்கிறதான எண்ணம் இன்னும் உங்களுக்கு உண்டாகாவிட்டால், அந்த
தரிசனம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நான் சொல்லுவேன், நீங்க இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். நீங்க இன்னும் ஆவிக்குரியவர்களா மாறலன்னு அர்த்தம். நீங்க இன்னும் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள் என்று பொருள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 1 கொரிந்தியர் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதை தொடர்ந்து பவுல் அங்க அதைத்தான் சொல்றார். என்ன சொல்றார்னா, மாம்சத்துக்குரியவனுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் புரியாது, ஜென்ம சுபாவமான மனிதர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்கள் புரியாது என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களா இருந்தால், அவரோடு கூட உறவு உங்களுக்கு இருந்தால், உங்களுக்கு ஒரு காரியம் தெரியும், தேவன் எனக்கான ஒன்றை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி. பரிசுத்தவானாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கையில சகலத்தையும் இழந்த பொழுது, அவருடைய வாழ்க்கையில உடமைகளை இழந்தார், உறவை இழந்தார், சரீரத்தினுடைய சுகத்தை இழந்தார், நிம்மதியை இழந்தார், நண்பர்கள் கூட இப்பொழுது அவரை பகைக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டார். அந்த நிலையில யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறார். ஆகவே யோபுனுடைய இருதயத்தில் என்ன இருக்குன்னா, தேவன் தனக்கான நன்மையை வைத்திருக்கிறார், தனக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்கிறதான ஒரு விசுவாசம் யோபுக்கு இருக்கிறது. யோபுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களோட வாழ்க்கையில் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நேரங்களில் நாம் தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, நம்முடைய செவிகளுக்கு அது ஏற மாட்டேங்குது, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, உன் இருதயத்தில் தேவன் உனக்கானதொன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்கிற எண்ணம் உண்டா இல்லையா என்று நீங்களே கேட்டுக்கங்க. அந்த எண்ணம் இல்லைன்னா பிரதர் ப்ளீஸ், உங்களை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன், ஜென்ம சுபாவத்தில் இருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால், உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருந்தால், நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர்களாக இருந்தால், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுடைய கண்கள் நிச்சயமாய் காணும். அதில் ஒரு நாளும் உங்களுக்கு சந்தேகமே வராது. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தவானாகிய யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நல்ல கவனிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் கர்த்தர் யோசேப்பு என்கிறதான ஒரு மனுஷன் தனியாக பிரித்து கொண்டு போய் அவனை எகிப்தில் வைக்கிறார். எகிப்தில் அவன் கொஞ்ச காலம் அடிமையாக இருக்கிறான், கொஞ்ச காலம் சிறைவாசியாக இருக்கிறான். பிறகு தேவன் அவனை எகிப்து தேசத்தில் அதிபதியாக உயர்த்துகிறார். எகிப்தினுடைய சகல மக்களும் இவனுக்கு அடங்கி நடக்கக்கூடிய ஒரு விசேஷித்த நிலைக்கு கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். அந்த நிலைக்கு போன பிறகு தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாகிறது, உலகத்தின் பல பகுதிகளில் பஞ்சம் உண்டாகிறது. யாக்கோபினுடைய குடும்பம் இருந்த கானான் தேசத்திலேயும் பஞ்சம் வருகிறது. எனவே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி அனுப்புகிறார். யோசேப்பிடத்தில் தானியம் கொள்ளும்படி வந்த சகோதரர்கள் யோசேப்பிடத்தில் வந்து தானியத்தை வாங்குகிறார்கள். நல்லா கவனிக்கணும், யோசேப்புக்கு தெரிஞ்சிடுது இவங்கெல்லாம் என் சகோதரர்கள்னு சொல்லி, இவங்கெல்லாம் என்னுடைய சகோதரர்கள்னு தெரிஞ்ச உடனே யோசேப்பு அவருக்கு ஒரு மனதில் ஒரு விருப்பம், தன்னுடைய தகப்பனை பார்க்க வேண்டும், தன்னுடைய இன்னொரு சகோதரனாகிய பென்யமீனை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் யோசேப்புக்கு உண்டாகிறது. ஆகவே அவர் என்ன பண்ணுறார்னா, அங்கே ஒரு சகோதரனை பிடித்து வைத்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க, ப்ரைஸ் காட், என்ன பண்ணுங்க, போயிட்டு பென்யமீனை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, இப்போ அங்கே சிமியோனை பிடித்து வைத்து கொண்டார்கள். இப்போ என்ன பண்ணுறாருனா, இதை கொண்டு போய் இந்த நியூஸை வந்து யாக்கோபுக்கு சொல்கிறாங்க. யாக்கோபுக்கு சொன்ன போது யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா, என்ன சொல்கிறாரு, நீங்கள் யோசேப்பு செத்து போயிட்டான், சிமியோன் இப்போ இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்குறீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலைப்பா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கெட்டதாகவே நடக்குது, என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, இவரும் கெட்டதாகவே நடக்குது, நான் செத்து போயிட்டேன்னா என் சாவு நல்ல சாவாகவே எனக்கு இருக்காது. அவர் பேசுகிறத பாருங்களேன், எனக்கு என்னுடைய ஜீவனை நான் நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன்றார். எப்படி இறங்குவாராம், துக்கத்தோடு, எனக்கு என் சாவு நல்ல சாவாகவே இருக்காதா, நான் சாகும்போது கூட நிம்மதியாக சாக முடியாதா, இப்படி வேதனைப்பட்டுக்கிட்டே தான் சாகணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நல்லா கவனிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் யாக்கோபுக்கு ஒரு விஷயம் தெரியல, யாக்கோபோட வாழ்க்கையில் இதெல்லாம் ஏன் நேரிடுது, அந்த வார்த்தை நீங்கள் படித்து பாருங்கள், இதெல்லாம் எனக்கு ஏன் நேரிடுது அப்படின்னு சொல்கிறாரு. படிங்க ஆதியாகமத்தில்,
ஆதியாகமம் 42 அதிகாரம் 36 வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவருடைய தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, எனக்கு யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடு. நல்ல கவனிங்க, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று யாக்கோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் நினைக்கிறான் இதெல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா நடக்குதுன்னு. யோசேப்ப இல்லாம போக பண்ணது அவனுக்கு விரோதமா நடக்குதுன்னு நினைக்கிறான். பென்யமீன் இப்ப கொண்டு போக போறது அவனுக்கு விரோதமா நடக்குதுன்னு நினைக்கிறான். சிமியோனை அங்க எகிப்தினுடைய அதிபதியாக யோசேப்பு பிடித்து வைத்து கொண்டது அவனுக்கு விரோதமா நடக்குதுன்னு நினைக்கிறான். கவனிங்க, ஒருவேளை நீங்கள் மாம்சத்துக்குரியவளா இருந்தால், உங்களுக்கு தேவனோட ரொம்ப நெருங்கி ஜீவிக்கிற அந்த அனுபவம் இல்லாமல் இருந்தா உங்களுடைய பேச்சு கூட இப்படிதான் இருக்கும். எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாம் எனக்கு எதிராக தாங்க நடக்குது, என்ன சுத்தி நடக்கிறதெல்லாம் எனக்கு விரோதமா தான் நடக்குது, யாரும் எனக்கு ஆதரவா இல்லை, யாரும் எனக்கு அனுகூலமா இல்லை, எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குதுன்னு நீங்க கூட புலம்புவீங்க. நான் சொல்றேன், யாக்கோபுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை காணக்கூடிய கண்கள் இல்லை. தேவன் என்ன திட்டம் பண்றாருனா, தேவன் இப்ப திட்டம் பண்றது என்னன்னா, யாக்கோபுனுடைய சந்ததி, நல்லா கவனிங்க, யாக்கோபுனுடைய சந்ததி இப்பொழுது உலகமெல்லாம் பஞ்சத்துல அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனா யாக்கோபுடைய சந்ததியை இந்த பஞ்ச காலத்தில் எகிப்தில் கொண்டு வந்து எகிப்தினுடைய கொழுமையை கொடுத்து போஷிக்கணும்னு ஆண்டவர் திட்டம் பண்றார். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிளான் என்னன்னா, உலகமெல்லாம் பஞ்சத்தில் அழியும் பொழுது இவன் குடும்பம் காக்கப்பட வேண்டும், இவன் குடும்பம் நன்மையினால திருப்தியாக வேண்டும், இவன் குடும்பம் எகிப்தினுடைய அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்களினாலும் எகிப்தினுடைய நன்மைகளாலும் இவருடைய குடும்பம் நிரம்ப வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டம். இரண்டாவதாக, எகிப்துக்கு கர்த்தர் இவனை கொண்டு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இவன் ஒரு சின்ன ஜனக்கூட்டமாக இருக்கிறான், ஒரு 70 கொண்ட குடும்பமாக இருக்கிறான். எகிப்துக்கு போய் இவனை ஒரு பெரிய திரளான ஜாதியாய் மாற்ற வேண்டும் என்பது ஆண்டு திட்டம். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நெருக்கத்தின் மத்தியில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பெருக்கத்தை கட்டளையிட வேண்டும் என்று ஆண்டவர் திட்டமிட்டிருந்தார். ஆண்டவருடைய திட்டத்தை யாக்கோபால புரிந்து கொள்ள முடியல, ஆண்டவருடைய பிளான் யாக்கோபுக்கு தெரியல. அடுத்த 400 ஒரு மிகப்பெரிய பலத்த ஜாதியாய், பெரிய பெரிய ராஜாக்கள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்ததியாய் இந்த இஸ்ரவேலின் சந்ததியை கர்த்தர் மாற்றப்போகிறார் என்பதை யாக்கோபு அப்பொழுது அறியாதிருந்தான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவருடைய பிளான் உனக்கு புரியலனா வாயை மூடிட்டு கம்முனிரு, ஆண்டவருடைய திட்டங்கள் உனக்கு புரியலனா அமைதியாயிரு. பிரைஸ் காட், ஆமென். அவதூறா பேசாத, தவறாக பேசாத, எதிர்மறையாக பேசாத. யாக்கோபு பேசுறான் பாருங்க, இதெல்லாம் எனக்கு தீமையாக நேரிடுகிறது. நான் சொல்லுவேன், யாக்கோபே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் தீமையாக இதையெல்லாம் அனுமதிக்கவில்லை. யாக்கோபே, தேவன் இதையெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே அனுபவிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீ அனுபவிக்கிற கொஞ்சம் பாடுகளும், நீ அனுபவிக்கிற கொஞ்சம் கஷ்டங்களும், நீ அனுபவிக்கிற கொஞ்சம் பிரிவுகளும், சகலத்தையும் தேவன் நன்மைக்காகவே அனுமதிக்கிறார் என்பதை புரிந்துகொள். யோசேப்பை நீ பிரிந்தது நன்மைக்காக, சிமியோனை நீ பிரிந்தது நன்மைக்காக, பென்யமீனை நீ பிரிவதும் நன்மைக்காகவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை உன்னுடைய கண்கள் இப்பொழுது காணவில்லை, ஆகவே நீ அழுது புலம்புகிறாய். இன்றைக்கு இந்த காலை வேளையில் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுடைய கண்கள் காணாவிட்டால் நீங்களும் இப்படித்தான் அழுது புலம்புவீர்கள். ஆண்டவரே, நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை காணக்கூடிய கண்களை எனக்கு தாரும் அப்படின்னு ஜெபிப்போம். பிரைஸ் காட், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை காணக்கூடிய கண்களை தாரும். உன் கண்கள் நாளைக்கான வேலை பார்க்கும், ஆண்டவருடைய கண்கள் 400 பார்க்கும். ஆமென் சொல்லுங்க. நீ நாளைக்கு தேவையை நினைச்சு புலம்புவ, நாளைய வாழ்க்கை குறித்து உனக்கு கேள்விக்குறி உண்டாகும். கர்த்தர் 400 தாண்டி, 1000 தாண்டி உன்னுடைய 100 அவர் சிந்திக்கிறார், உன்னுடைய 100 அவர் யோசிக்கிறார். உனக்கான 1000 பற்றி கரிசனம் உள்ள ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். ஆமென். சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அவர் ஆயத்தம் பண்ணினதை உன் கண்கள் காணலன்னா நீ அமைதியாரு. ஆயத்தம் பண்ணினவைகளை காணக்கூடிய கண்கள் உண்டாயிருக்கட்டும். ஆமென். பிரைஸ் காட். யாக்கோபுக்கு இப்போ தெரியல, தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது தெரியல, அதனால தான் புலம்புறாரு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணினவைகளை காணக்கூடிய கண்கள் உண்டாகட்டும்.
தேவன் ஆயத்தம் பண்ணினதை காணக்கூடிய கண்கள் உண்டாக்கிடு. சில நேரத்தில் ஆவிக்குரியவர்களுக்கு தான் அந்த கண்கள் இருக்கும், மாம்சத்துக்குரியவர்களுக்கு மறைந்திருக்கும். கவனிங்க, எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரர் இருந்தா, சீரியருடைய இராணுவம் தங்கள் அவங்க இருந்த ஒரு வீட்டை சீரியருடைய இராணுவம் சுற்றி வளைந்து கொண்டார்கள்னு சொன்னோடனே அவன் பதறான், ஐயோ ஐயா நம்மளை வளைச்சிட்டாங்க இராணுவம் அப்படின்னு. எலிசா சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் தம்பி அப்படின்னு சொல்றாரு. எங்கயா, யார் மேலயா, நம்ம தானே இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவரு இவனுடைய கண்களை திறந்துடலும்னு எலிசா சொன்ன உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அக்கினிமயமான ரதங்கள் அவர்களை சுற்றி இருக்கிறத அவன் பார்க்கிறான். நான் சொல்றேன், தேவன் அவனுக்காக ஆயத்தம் பண்ணின பாதுகாப்பு வளையத்தை அவன் கண்கள் பார்க்கல, அந்த வேலைக்காரோட கண்கள் பார்க்கல, எலிசாவோட கண்கள் பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நான் கூட அப்படி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இங்க கூடி வந்திருக்கிற மக்களை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, இப்படி ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். நீர் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை இவருடைய கண்கள் காணட்டும், இவருடைய மாம்சத்துக்குரிய கண்கள் எல்லாம் மறைந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும்னு நான் கூட ஜெபிக்கிறேன். பிரைஸ் காட், ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் ஆண்டவர் உனக்காக என்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார்னு தெரியும். அப்போ தான் அதுக்காக உங்களால் ஓட முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்க, என்னுடைய முக்கியமான குறிப்பு என்னென்னா, இந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இந்த நன்மைக்காக தேவன் இவர்களை அழைக்கிறார். எத்தனை பேர் அதை சந்தோஷமாக பார்க்குறீங்க, தேவன் என்னை அழைக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள், நன்மை அனுபவிக்க தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன், நன்மையை அனுபவிக்க உனக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதங்களை அனுபவிக்க, தேவனுடைய கொழுமையானவைகளை புசிக்க உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த உலகம், நல்ல கவனிங்க, இந்த உலகம் உனக்கு வருத்தத்தை கொடுக்கலாம், இந்த உலகம் உனக்கு வேதனைகளை கொடுக்கலாம். இந்த உலகத்தில் நீ தேடி தேடி ஓடுகிற மக்கள், நீ தேடி தேடி சேர்த்து கொள்ளுகிற நண்பர்கள், தேடி தேடி சேர்த்து கொள்ளுகிற உறவுகள் உனக்கு ஒருவேளை வருத்தத்தையும் துயரத்தையும் கண்ணீரையும் வேதனை உனக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவருடைய அழைப்பு ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொடுப்பதற்காகவே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்மைகளை அனுபவிக்க அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் அப்படி சந்தோஷப்படுறீங்க, என் நன்மையில வந்து நீ அனுபவிப்பா, என்னுடைய சந்தோஷத்தில் என் கூட வந்து அந்த சந்தோஷத்தை பங்கு போட்டுக்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த அழைப்பை நம்மில் அநேகர் எத்தனை பேர் புரிந்து கொள்றோம் தெரியல. கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அப்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் அழைக்கிறார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, யாராயிருந்தாலும் அவரிடத்தில் வரலாம். என்ன வேதனைகள், என்ன கண்ணீர், என்ன பாடுகள், என்ன வருத்தங்கள், துயரங்கள், இந்த உலகம், நல்ல கவனிங்க, இந்த உலகம் உங்களுக்கு எப்படிப்பட்டதான காயங்களை கொடுத்திருந்தாலும் அந்த காயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு ஆறுதலை, சுகத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவர் அழைக்கிறார், என்னிடத்தில் வாருங்கள் சொல்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, அவரிடத்தில் உனக்கு ஆறுதல் உண்டு, அவரிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டு, அவரிடத்தில் நீ எதிர்பார்க்கிற நன்மைகள் உண்டு. ஆமென். உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவரிடத்தில் பதில் உண்டு. அவர் தான் உன்னை அழைக்கிறார். வா, உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பார், வந்து அனுபவி என்று அழைக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, இந்த அழைப்பை பெற்றவர்கள் இந்த அழைப்பை அசட்டை பண்ணினார்களாம். அதுதான் அங்கே வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். இந்த அழைப்பை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து அந்த 22 அதிகாரத்தின் 5 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 22:5 இந்த அழைப்பை அசட்டை செய்தார்கள்னு பார்க்கணும். படிங்க. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிக்கணுமா, அழைப்பை அசட்டை செய்து எங்க போயிட்டாங்களா, வயலுக்கு ஒருத்தர் போயிட்டாரு, ஒருத்தர் வியாபாரத்துக்கு போயிட்டாரு. இதே சம்பவத்தை ஆண்டவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் வேறு விதமாய் சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்றாருன்னா, ஒருத்தர் வயலுக்கும் ஒருத்தர் மாடு பிடிச்சிருக்கிறாரு, அந்த மாடு பார்க்கறதுக்கும் இன்னொருத்தர், 3 அதில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கல்யாணம் ஆயிடுச்சு அதனால நான் வரக்கூடாது அப்படின்னு 3 காரணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. நல்லா கவனிங்க,
என்ன கவனிக்கணும், அசட்டை பண்ணி இவங்க எங்க போறாங்க அப்படின்னா, ஒருத்தர் சொல்றாரு நான் நிலம் வாங்கியிருக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வாங்கலை, 14 வந்தீங்கன்னா, லூக்கா 14:18-20 வரைக்கும் நான் வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன் ஒரு வயலை கொண்டே நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை நான் சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி நான் வேண்டுகிறேன். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்று சொன்னான். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை நீங்கள் கவனித்தீர்களானால், எல்லாரும் என்ன சொன்னாங்களாம், போக்கு சொல்ல தொடங்கினார்கள் என்று இங்க வாசிக்கிறோம். போக்கு சொல்ல தொடங்கினார்கள், ஏன்பா ஏன் விருந்துக்கு வரல அப்படின்னா, அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றாங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, காரணங்கள் கர்த்தருக்கு வேண்டாம், ஆசீர்வாதத்தை நீ தான் இழக்க போகிற. கவனிங்க, சில நேரங்கள்ல மக்கள் ஏன்பா ஜெபிக்கல அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏன்பா வேதம் வாசிக்கல அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏன்பா சர்ச்சுக்கு வரல அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏன் தேவனை ஆராதிக்க மாட்டீங்க அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. போக்கு சொல்லுகிறவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், ஆயத்தம் பண்ணின நன்மைகளை அவர்கள் தான் அனுபவிக்காமல் போக போறோம். நான் சொல்றேன், சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் ஆண்டவரை தேடுவதற்கு, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, ஆலயத்துக்கு வருவதற்கு பலர் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லுகிறார்கள். அப்படி சாக்கு போக்குகளை சொல்லுகிறவர்கள் அந்த நன்மையை புசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9283160662, 9840672355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாப்பே சபை, எண் 189 EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 621.